அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக உள்ள இட்லி தோசை பொடி எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 10 பீஸ் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணி பண்ணுறதுனால இந்த இட்லி பொடியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது கடைசியில் உள்ள காலி ஆகிற வரைக்கும் ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த அளவுக்கு மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் உளுந்தையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே மிளகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இந்த உளுந்தோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் ப்ரௌன் கலரில். அதுக்குன்னு கருகவும் விட்டுறக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். 10 பீஸ் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடும்போதே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இல்லைனா ஒருவேளை அதிகமாக போட்டிங்கன்னா அந்த இட்லி பொடி ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இன்னும் பவுடராக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு நான் கொஞ்சம் நர நரன்னு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும். நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.